பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதில் சிரிச்சு சிரிச்சு காமிங்க நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். சிந்தாமணி லேச பல் மருத்துவமனையிலேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் நிவேதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எல்லா பருக்களையும் எடுத்துகிட்டு இம்ப்ளான் சிகிச்சை மூலமாக பல் கட்டினவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது, நாலு நாளில் எப்படி அவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸடாக பல் கொடுத்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க வந்து மிஸ்டர் விஜயகுமார். இவங்க வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. இவருக்கு 34 வயசு ஆகுது. இவருக்கு அவருடைய குடும்ப சூழல் காரணமாக அவருடைய பற்களை பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. நாளடைவில் அவருக்கு இரு பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு பல்லாக எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருந்தது. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பற்கள் இல்லாமல் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக பல்லு கட்டலான்னு முடிவெடுத்து அந்த பலமிழந்த மீதி பற்களை சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருந்தார். அந்த பிரிட்ஜ் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிச்சு இப்போ சப்போர்ட் எடுத்து அந்த பல்லோட சேர்த்து அந்த பிரிட்ஜும் ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு அவருடைய பல்லும் பிரிட்ஜும் ஆடுறதுனால அவரால் எதுவுமே சாப்பிட முடியாமல் பேச முடியாமல் ஏன் தண்ணி கூட குடிக்க முடியாமல் ஒரு தயக்கத்தோடும் மனவேதனையோடும் வாழ்ந்துட்டு இருந்தார். பல முறை அவருடைய பல்லுக்கு அவர் சிகிச்சை எடுத்திருக்காரு. ஆனால் எங்கேயுமே ஒரு சரியான தீர்வு கிடைக்காததுனால அவர் நம்ம கிளினிக் வரும்போது கூட ஒரு தயக்கத்தோட நம்ம சரியான முடிவு தான் எடுத்திருக்கோமா, எங்கேயாச்சும் நமக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு தான் அவர் வந்திருந்தார். அவர் கிளினிக் வந்த முதல் நாள் அன்னைக்கு அவர் நம்ம பற்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு 3D எக்ஸ்ரே, அதாவது முப்பரிமாண எக்ஸ்ரே, சிபிசிடின்னு சொல்லுவோம், அந்த எக்ஸ்ரே எடுத்திருந்தோம். மற்ற எக்ஸ்ரே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எக்ஸ்ரேயில் நம்ம பல்லை சுற்றி இருக்க எலும்புகள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும், எந்த அளவுக்கு பலமிழந்திருக்கு அப்படின்றத நம்மளால் துல்லியமாக பார்க்க முடியும். பல வருடங்களாக இவருக்கு இரு பிரச்சனை இருந்ததுனால அவருடைய பற்களை சுற்றி இருக்க எலும்புகள் பாதிக்கும் மேலே கரைஞ்சி பற்கள் எல்லாம் பலவீனமாக இருந்தது. அதனால் அவருக்கு நம்ம அந்த பலமிழந்த பற்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் மூலமாக ஃபிக்ஸடாக பல்லு கட்டுற சிகிச்சை சொல்லியிருந்தோம். இம்ப்ளான்ட்டில் இருக்க எல்லா வகைகளும் எந்த வகையான இம்ப்ளான்ட் அவருக்கு சரியாக இருக்கும், இந்த சிகிச்சைக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்ற எல்லா விவரங்களையுமே அவருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக ஃபிக்ஸராக முழு பல்லு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அவர் கன்சல்டேஷனுக்கு தனியாக தான் வந்திருந்தார். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் முக்கியமாக அவங்க அக்கா கிட்டே கலந்து பேசி 4 நாளுக்கு அப்புறம் சிகிச்சைக்காக திரும்ப வந்திருந்தார். அவர் வெளியூர்லேருந்து வந்ததுனால சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அலைச்சல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 4 நாள் இங்கே தங்கி சிகிச்சை எடுக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அவரும் கிளினிக் பக்கத்துலேயே ரூம் எடுத்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் வெளியிலேருந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் 4 நாள் இங்கே தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சென்னையிலேருந்தா, அதாவது இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் நீங்க சிகிச்சைக்கு வரலாம். இவர் பக்கத்துல ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு. சிகிச்சையோடைய முதல் நாள் அன்னைக்கு அவருக்கு மருந்து போறதுக்கு நம்ம மருந்து கொடுத்துட்டு பிரிட்ஜோட சேர்த்து ஆர்டர் அந்த எல்லா பல்லையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பிக்ஸ் பண்ணினோம். இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பல் கொடுக்கறதுக்காக நம்ம அளவும் எடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் நைட்டு நல்லா தூங்குறதுக்காகவும் தேவையான மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வலி எதுவுமே இருக்காது. 2வது நாள் வந்து அவங்களுக்கு நம்ம முகத்தாடை அளவு எடுத்திருந்தோம். 3வது நாள் வந்து இவங்களுக்கு நம்ம பற்களை மெழுகளை வரிசைப்படுத்தி காமிச்சிருப்போம். இதுதான் வந்து நம்ம வேக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கொடுக்க போகிற அந்த புது பற்களுடைய நிறம் உங்கள் முகாமைப்புக்கு எப்படி இருக்குது, நீங்கள் சிரிக்கும் போது எந்த அளவுக்கு உங்கள் பற்களும் ஈறுகளும் தெரியணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து சிகிச்சையுடைய 4வது நாள். 4வது நாள் அன்றைக்கி அவருக்கு லேப்லேருந்து நமக்கு பல் வந்துருச்சு. இதுதான் லேப்லேருந்து வந்த அந்த பல். இந்த பல்லெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸடாக சிமெண்ட் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி சிரிக்கிறேன். இந்த பல்லு போட்டதுக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அதோட சிரிச்சு சிரிச்சு காமிங்க நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். நம்ம கூட மிஸ்டர் விஜயகுமார் இருக்காங்க. அவங்க வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2013 அவங்களுக்கு சில ஈறு பிரச்சனைனால சில பற்களை எடுத்துட்டு அவங்க பிரிட்ஜ் மாதிரி பல்லு கட்டியிருந்தாங்க, மேல் தாடையிலையும் சரி கீழ்த்தாடையிலையும் சரி. இப்போ சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈறு பிரச்சனை இன்னும் அதிகமாகி அந்த பிரிட்ஜோட சேர்த்து அவங்க பற்களும் ஆட ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு நம்ம இப்போ ஆடுற அந்த பற்களை எடுத்துட்டு எல்லா பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக ஃபிக்ஸடாக முழு பல்லு கட்டியிருக்கோம். இப்போ அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்றது நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுங்கள் சார். ஹலோ மேம், என் பேர் வந்து விஜயகுமார். நான் வேலூர் கீழாளத்தூர்லேருந்து வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 2013 வந்து எனக்கு இந்த பற்களை ப்ராப்ளம் வந்துச்சு.
அப்போது வந்து நான் போய் அந்தளவுக்கு கவனிக்கலை. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம். போன இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அந்த செட்டிஃபைஸ் எனக்கு ஆகலை. அப்போ கூட வேறு வழி இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. பண்ணோம், பண்ணி 2 வருஷத்துலேயே மறுபடியும் அந்த ப்ராப்ளம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளமுக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல அந்த டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சேம் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணார், ஆனால் மறுபடியும் சேம் ப்ராப்ளம் தான் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி சார். அது ஒன்றும் பண்ண முடியாது, இது மாதிரி இதுக்கப்புறம் என் லைஃப் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு திங்கிங்கே வந்துருச்சு எனக்கு மேம். அதுக்கப்புறம் வந்து அந்த திங்கிங்கோடு நான் சரி இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வீட்டுக்காகலாம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த யோசனை தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது வேலைக்கு போகும்போது உங்கள் வீடியோ பார்த்தேன் மேம், யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஒரு மனசில் ஒரு இடத்துல இதாச்சு, சரி நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் என்னென்னா, இந்த கிளினிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போன மாதிரி எனக்கு தெரியல மேம். வீட்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு கூட ஒரு அம்மா அப்பா தங்கச்சி அக்கா அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கு, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் எனக்கு வரல மேம். அவ்வளோ அன்பாக அவ்வளோ இதுவாக ஃபீல் இது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு மேம், இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் மறுபடியும் புதுசாக ஒரு லைஃப் கிடைக்கும் போது கிடைக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி எல்லாமே கூட இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா ட்ரீட்மெண்ட்டு போக எல்லா விஷயமே எனக்கு புதுசாக ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்துச்சு மேம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு போனேன். வீட்டில் கூட எல்லாமே என்னை பார்த்தாவே எல்லாமே ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு லைஃப் கிடச்சிச்சு. அக்காவும் சரி அப்பா அம்மா இல்லை, ஆனால் மீதி பேர் எல்லாருமே நல்ல ஒரு ஃபீலிங், நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ அதே ட்ரீட்மெண்ட் நான் முடிப்போகுது. இங்கே வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எப்படி முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனால் எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக ஒரு லைஃப் எப்படி இது பண்ணோன்னு எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரில மேம். இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை மேம். எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து பிரிப்பாரு, எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு, அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடச்சிச்சு மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதாவது அந்த பிரிட்ஜு போட்டு அவங்களுக்கு பல்லாம் ஆடி அவர் ஒரு 10 வருஷமாகவே நான் வந்து பேசுறதே நிப்பாட்டிட்டேன், இது வரைக்கும் நான் அவங்க பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக மேம், இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அந்த ஃபீலிங்கே இல்லாமல் போயிடுச்சு மேம். மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரி நான் ஒரு தைரியமாக எந்த ஒரு வேலையில் இறங்கணும் அப்படி செய்கிறதுக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு யார்கிட்ட பேசணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிரிக்கிறதுக்கு கூட இந்த 10 வருஷமாக சிரிக்கிறது எப்படின்னா மறந்துட்டேன் மேம். இப்போ தான் மறுபடியும் எனக்கு அந்த வாய்ப்பு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, அது உங்கள் மூலியமாக தான் கிடச்சிருக்கு, எல்லாரும் மூலியமாக. ஓகே, நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ மேம். இம்ப்ளான் சிகிச்சை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ஃபிக்ஸடாக முழு பல்லு கட்டுறதை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். அடுத்த வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி.